எத்தனை பார்க்காம இருந்தா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். பொதுவா அந்த நேரத்தில் அலையக்கூடாது, ஓடக்கூடாது, சாடக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படி இருந்தா கர்ப்பப்பை பலமா இருக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். அதுதான் உண்மை. நம்ம முன்னோர்கள் வைத்தது வந்து தீட்டல்ல. அந்த நேரத்தில் எந்த வேலையும் பண்ணக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் பெண்களுக்காக இறைவன் வகுத்த விதி. இன்னைக்கு 58 வயசு ஆன பிறகு நான் இதை சொல்லாமல் போனேன் என்றால் என் தாய்க்குலத்தை நானே தவிர்த்து வைத்ததற்கு சமமாக போய்விடுவேன். ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போனோம், ஓட்டம் சாட்டம், கிரிக்கெட் மேட்ச், கபடி மேட்ச் எல்லாம் அந்த நாட்கள். அதனால தான் இன்று குழந்தை கருவுறுதல் தடைபட்டு போகிறது. அந்த காலத்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் தடைப்படும். இன்னைக்கு வீட்டுக்கு 4 இருந்தா 3க்கு குழந்தை இல்லாத நிலை தான் வருது. ஏன் நாம நாகரிகத்தை மாறுற நாகரிகே பெண்கள் மனநிலைக்காகவோ இன்னொருத்தரை பாப்பான்னு சொல்லியோ அவங்கள ஒதுக்கல. அந்த நேரத்தில் அவங்க அங்கங்க அசையாம அமைதியா இருக்கணும் என்பதுதான் விதி. அதான் உடல் கூறு, உடல் பலத்துக்காக அந்த நேரத்தில் அவங்க அமைதியா இருக்கணும். அக்க பக்கம் போகப்படாது, ஆனா சொன்ன கேட்க மாட்டான். அதனால நம்ம ஆள் என்ன பட்டான், ஒரு உலக்கை எதுக்கு கொடுக்கப்பட்டான் அங்க இருந்து காணும். அது நாளடைவில் என்ன பட்டான், அதை தீட்டுன்னே சொல்லிவிட்டான். அது தீட்டே கிடையாது. உடலுக்குள் குறியாக ஒத்துமிகே வாழுங்க போழித்து வாரோங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அன்னைக்கு சொன்ன முன்னோர் எல்லாம் மூடர்கள் அல்ல, நாம கொண்டு கண் பாடு. அண்ணா அன்னைக்கு பாடுனா கண்ணா அதான் மூடல்ல. அவன் சொன்னது உடம்புக்காகத்தான் செய்தான, தவிர ஒதுக்கி வைக்க அவன் செய்யவே இல்லை, கிடையாது. ஆனா நாம் அன்னைக்கு ஒதுக்கியே வச்சுட்டான். அதை அங்க போட்டு அதை போட்டு கிடையாது மக்களா. உலகத்தில் பெண் தான் கடவுளின் மறுவடிவம், அதிலே மாற்றமே கிடையாது. ஆமையா, நீங்க இல்லைன்னா பிறப்பே ஒண்ணும் இல்லை. உறக்கமா மணி என்னாவது தெய்வம் இப்படி உறங்கலாமா? எம்மா மகமாயி, ஏ தாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் ஒரு தாயன்றி வேறெங்கு. அதையா தூக்கப்படாது. நான் என்ன பேண்ட் ஷர்ட் போட்டு சினிமா பாட்டா பாடி வந்திருக்கேன்? நம்ம அப்படியா? இது இறைவனுடைய நிலை. இதை கேட்டா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். இது எந்த வகையிலும் கட்டுப்பாடான நிகழ்வே கிடையாது. நாம முன்னோர்கள் வகுத்ததெல்லாம் நமக்கு உள்ள பண்பாடு தான். ஒதுக்கி வைக்கவே இல்லை. இன்னைக்குள்ள பயில ஒதுக்கிட்டான். அப்படி திட்டலாம், இப்படி திட்டுமாண்ணா? ஆமா நீ நடந்து வருவ, ஒத்தையா வருவ, நல்ல பௌர்ணமி நிலா வெளிச்சம் இருட்டு மரமெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படி அங்க பார்த்தா ஒரு நிழல் போனமா இருக்கு, இங்க பார்த்தா ஒரு நிழல் போனமா இருக்கு. ஏன்னா இருட்டில் நிலா வெளிச்சத்தில் கொப்பு ஆடத்தனச்சு. ஆமாம், இப்படி போயிட்டே இருப்போம். அப்போ கொஞ்சம் காற்று வேகம் அடித்த உடனே அந்த புளிய மரத்து கொப்பு அப்படி தாந்து எந்திரிக்கும். அப்போ பார்த்து நம்ம முன்னால் அந்த நிலை இப்படி வந்துட்டு. சரிதான் ஐயா, வந்துட்டா. இவள் எந்த நினப்பில் போயிருப்பான், முந்தா நாள் தூக்கு பிடிச்சத அந்த சௌந்தர்யா நினச்சிக்கிட்டாலே போயிருப்பான். ஆமாம், சௌந்தர்யா வந்துட்டான். அவள்தான் அப்புறம் கரெக்டாக அவளை மாதிரியே பேசுவான், அவளை மாதிரியே சாப்பிடுவான். வந்துருச்சா? ஆமா. எமக்கா பேய் எங்க? பித்தனானே பேயனானே பெருமை சற்றோ அறிவாரில்லை மொழி நாரானே கிடையாது.
இந்த உலகத்தில் நிலையானது இங்க இருக்கிற வீரபத்ர சுவாமி, அவன் இருக்கிறான், ஈஸ்வர் இருக்கிறான். அந்த நம்பிக்கை இருந்தா கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா பொண்ணு மக்கா எல்லாம் வாருங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. நல்ல வாழ பதினாடு திருநாமம் தீனம் பாடு, குறைகளை நீக்கி நிறைவுடன் வாழ. கண்ணு மக்கா பொண்ணு மக்கா, கண்ணு மக்கா பொண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா பொண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. சொல்ல ஒண்ணு கேட்டு நீயும் வாழு, ஒற்றுமையா வாழ்ந்தா நன்மை உண்டு கேளு. கம்பு களி மாட கைகுண்டரை பாடு, அங்கும் இங்கும் ஓடி நீ வாடி போக வேண்டாம். சங்குமணி நாதன் உன் சங்கடத்தை தீர்ப்பார், அன்பம் எல்லாம் ஆளுகின்ற ஆண்டவரே ஐயா, துன்பம் எல்லாம் திட்டு வைத்து தூயவரே ஐயா, நல்ல வரம் தந்திடுவார் அம்பி நீயுவாவா. கண்ணு மக்கா ஏ ஒண்ணு மக்கா, கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. வேண்டாம் மாயம் மந்திரம் இல்லே மனம் தடைய வேண்டாம், மண்ணும் தண்ணீரானே மாறும் பிணி எல்லாம். வையகத்தின் தெய்வம் உனி வந்து சேரும் தம்போ, வையகத்தின் தெய்வம் நம்மை குண்டமே ஆகும். கண்டதெல்லாம் தெய்வம் என யாரும் நம்ப வேண்டாம், உண்டு பண்ணி வைத்த நல்ல அண்டவரே ஐயா, கைகுண்டமே நம்ம தெய்வம் கையெடுத்து வேண்டு. கண்ணு மக்கா ஏ ஒண்ணு மக்கா, கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீ கேளு. கண்ணு மக்கா ஒண்ணு மக்கா எல்லாம் மாறுங்கோ, ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீயும் கேளு. கூட்டம் செத்து வேண்டும் ஒற்றுமையை காட்டு, தலையில் பாகை கட்டு நீ தலை நீண்டு வாழு. கைகுண்டற்கே பதறி வாழ வேண்டும் ஐயா,
பொய் கொண்ட யாருக்கும் நீ புத்தி பயம் வேண்டாம். எல்லோருக்கும் அழுகரும் நல்ல தெய்வம் ஐயா, எல்லா கறி அழிக்க வந்த பூவண்டமே ஐயா, எல்லோருக்கும் அழிக்கரும் ஆண்டவரே ஐயா. அண்ணு மக்கா ஏ உண்ணு மக்கா, அண்ணு மக்கா உண்ணு மக்கா, எல்லாம் அருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீ கேளு. ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீ கேளு. நல்ல வாழ பாதி நாடு திருநாமம் தீனம் பாடு, குறைகள் நீக்கி நிறைவுடன் வாழ. கண்ணு மக்கா ஏ உண்ணு மக்கா, கண்ணு மக்கா உண்ணு மக்கா, எல்லாம் அருங்கோ ஐயா சொன்னதெல்லாம் கொஞ்சம் நீ கேளு. கொஞ்சம் நீ கேளு. தாமரை கைவிட்டுமக்கா. என்ன பால் பாண்டி ஓகேவா? இப்ப ஐயா டல்ல ஆயிட்டாரா? ஆவாது மக்கா, ஒருபோதும் டல்லாவாது. அவர் கடமை நிறைவேற்றுற வரைக்கும் இளமை இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஐயா உண்டு ஐயா, வாழ்க்கை அப்படிதான், அப்படிப்பட்ட நிலை. அதனால நம்ம பிள்ளைங்க பயப்படப்படாத, எப்பவும் கறி சாப்பிட்றவன் அங்கே போகத்தான் செய்வான். ஏதாவது மூணு நாளை விட்டுக்கிட்டு போகலாமே, சிபடப்படும் சொல்லி. ஆமாம், நம்ம சாமியே கறி தருது, ஒரு நாள் கூட கொடுத்து எல்லாம் கொடுக்கத்தானே செய்து. கண்டிப்பாக. அதனால மதம் மாறுவது மனிதனுக்கு அழகே கிடையாது. மனிதனாக பிறந்தவன் மதம் மாறினால்தான் வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைக்கிறான் என்றால் அவன் மடப்பயலாத மடப்பயன்தான். மாற்றம் கிடையாது, இருக்கிறதுல சிறப்பு இருக்கும். என்னவெல்லாம் நடக்கிறது? ஏன் நம்ம சாமியெல்லாம் கூப்பிட்டா வராதா? வருமே. அன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்த சாமி வீட்டுக்குள்ள வைக்க மாட்டான். நம்ம இந்துக்காரங்க ஒரு நாளும் ஊர் பக்கத்தில் வைக்க மாட்டோம், எல்லாம் தள்ளி தள்ளிப்போம். ஏன் தெரியுமா? சாமி இருக்கிற இடம் சுத்தபத்தமா இருக்கணும்னு நினைச்சு வச்சா. ஐயா அவன் காட்டுக்குள்ள வைக்கல, அவர் இருக்கிற இடம் சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கணும். அதனால அங்க ஒதுக்கிச்சான். இனி கொடை கொடுத்தா சும்மா இருப்பானா? இப்படி கோயிலுக்கு வந்துட்டான்னு வை, வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அன்னைக்கு கரண்ட்டு கிடையாது, லைட்டு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அணில் நிறைய இருந்து வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக. அப்படி இருக்கிற நேரத்தில் கோவிலுக்கு கூட கொடுமோன்னா வெளிச்சத்துக்கு அங்கங்கே தீப்பந்தம் வைப்பான், வைப்பான் நெய்ப்பந்தம் தீப்பந்தம், பகவான் முன்னால் நெய்ப்பந்தம். இனி சாமி முன்னால் தான் அடுப்பு போடுவான், ஏன்னா அதில் தீ வெளிச்சத்தில் தான் அங்கே அலங்காரம் நடக்கும். இனி வந்த மக்கள் காலையில் தான் போவோம், இடையில போகாது. என்ன சாமி வேட்டைக்கெல்லாம் போமா? அப்போ என்ன பண்ணுவான், அதுக்குன்னு ஒரு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவன் இப்படி ஒரு ஒத்த முரசை வச்சுட்டு தங்கடங்கன்னு அடிப்பான். அவர் சாமி இப்படி விட்டு வச்சு நிற்பார். அங்கே அலங்காரம் ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் பொங்கல் நடக்கும், ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கும். இவன் கடவுள் வரம்பெற்று வந்தோம் பாடுவான், கக்காச்சி மலை கடந்து மலகி ஓடி வரா ஓடி வரா கைலாசம்.